ஹாய் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாம தான் முதல்ல கரண்டை கண்டுபிடிச்சோம் பிரிட்டிஷ்காரன் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அதாவது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் வந்து ஒம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கரண்டை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஒம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மின்சாரத்தை கண்டுபிடித்த அகத்தியர் உங்களுக்கு எல்லோரும் அகத்தியர் பற்றி தெரிஞ்சிருக்கும் இங்கே தான் சதுரகிரி மலையில் வந்து கூடியிருக்கிறாரு அகத்திய கண்டுபிடிச்சக்கூடிய அந்த மின்சாரம் வந்து ஆதாரத்தோடு இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ நீங்கள் கேட்கலாம் நாம் இன்று பயன்படுத்தும் மின்சாரத்தை வெள்ளைக்காரன் தான் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது நாம் சித்தர் பெருமக்கள் பலர் அந்த காலத்திலேயே அறிவியல் துறையில் பல சாதனைகளை புரிந்தவர்கள் என்பது நாம் அறிந்த விஷயம்தான் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் இரும்பை தங்கமாக்குவது கிரகங்கள் மொத்தம் ஒன்பது என அறிந்தது இப்படி பல சான்றுகளை இதற்கு கூறலாம் அந்த வகையில் சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மின்சாரத்தை கண்டறிந்தார் அகத்தியர் சித்தர் அதற்கான ஆதாரத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு போகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு புனேவில் தமது பொறியியல் படிப்பை திரு கிருஷ்ணாஜி என்ற ஒருவர் தனது துறை சார்ந்த ஆய்வை மேற்கொள்ள விரும்பினார் இதற்காக அவர் ஜோஷி என்பவரின் உதவியை நாடினார் அவரிடம் பழமையான ஆவணம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதில் உள்ள கருத்தை ஆய்வு செய்தார் அந்த ஆவணம் தான் அகத்திய சம்கிருதம் என்ற அறிவியல் பொக்கிடத்தின் ஒரு பகுதி அதில் என்ன வரிகள் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா சன்ஸ்தபிய மரின்மாய பத்ரே தாமிர பத்ரம் சுசான்ஸ்கிருதம் சாட்சிய கிக்ரெவன் சப்திரஷிகே கஸ்தம்பம் சுப்கி தலஸ்தோ நிதப்தியாக சரிஸ்தகா சன்யோகஸ்தே ண சங்கீதம் அப்படிங்கிற ஒரு வரி வந்து இதில் வந்து இருந்தது இதற்கான விளக்கத்தை வந்து இறுதியில் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்றேன் அப்படி ஆவணத்தில் உள்ளவை சமஸ்கிருத எழுத்துக்கள் என்பதால் சமஸ்கிருத வல்லுநரான புத்தே அவர்களை அணுகினார் கிருஷ்ணாஜி அதை படித்த புத்தேவிற்கு ஆச்சரியம் மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் அதில் இருப்பதை அவர் அறிந்தார் உடனே அவர் அதை பொறியியல் வல்லுநர் ஹோல் என்பவரிடம் கொடுத்து மேலும் ஆராயச் சொன்னார் கிருஷ்ணாஜியும் ஹோலும் சேர்ந்து அந்த ஆய்வை மேற்கொண்டனர் சமஸ்கிருத சொற்களில் இருந்தபடியே அவர்கள் ஒரு மின்கலத்தை வடிவமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் சிசுக்ரிவம் அதாவது சிஹிக்ரிபம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாம வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு சமஸ்கிருத அகராதியில் அதற்கான அர்த்தம் மயிலின் கழுத்து என்றிருந்தது உடனே அவர்கள் மயில்கள் சரணாலயத்திற்கு சென்று அங்கு இருந்த தலைமை பொறுப்பாளரிடம் இது குறித்து விசாரித்தனர் அப்போது அவர் அந்த சொல்லிற்கான அர்த்தம் மயில் கழுத்தல்ல மயில் கழுத்தை போன்ற நிறமுடைய பொருள் என்றார் ஆய்வாளர்கள் இருவரும் அது குறித்து சிந்திக்கையில் காப்பர் சல்பேட் காப்பர் சல்பேட் தான் மயிலின் கழுத்தை ஒத்த நிறம் கொண்டது அப்படிங்கிறது வந்து அந்த உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க மின்கலத்தை வடிவமைக்கும் பணியை மீண்டும் அவர்கள் தொடங்கினர் சில மணி நேரங்களில் மின்கலம் தயாரானது ஒரு மல்டிமீட்டரை கொண்டு அதை ஆராய்கையில் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் மற்றும் டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் பேர் ஷார்ட் சர்க்யூட் கரண்டும் அதில் இருந்தது கிடைக்கப்பெற்றது அவர்கள் வியந்து போனார்கள் அந்த காலத்தில் இதற்கு அகத்திய மாமுனி இட்ட பெயர் மித்திர சக்தி அதாவது கரண்ட்டுக்கு வந்து மித்ரவர்ண சக்தி அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்பயே பெயர் வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க இதைத்தான் வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடித்ததாக கூறி அதற்கு கரண்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நாமும் அதற்கு மின்சாரம் என்று தமிழில் பெயர் வைத்து அழைக்கிறோம் சமஸ்கிருத பாடலுக்கான பொருள் ஒரு மண் குடுவைக்குள் தாமிர தகத்தை செலுத்தி பின் சிறிதளவு சிக் நிரப்ப வேண்டும் அதன் பிறகு ஈரமான மரத்தூள் பாதரசம் மற்றும் துத்தநாகத்தை கொண்டு அதை பூச வேண்டும் அதன் பிறகு இரண்டு கம்பிகளை இணைத்தால் மித்திர வர்ண சக்தியை பெறலாம் அதாவது கரண்ட் வந்து நம்ம வந்து பெறலாம் அப்படின்ட்டு வந்து அகத்தியர் வந்து ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை சொல்லியிருக்காரு அந்த அகஸ்திய மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வராய நமக அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும் ஓகே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு புதிய தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்பு திருத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் நன்றி